ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:18 கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பாருங்க, இங்க என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. ஹாலேலூயா. அவர் நம்மளை ரட்சிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுகிறாரா? ஆமேன். தேவபிள்ளையில் நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர், உலகத்தில் நம்ம பாதுகாப்பாக இருப்பது மாத்திரம் இல்லை, எதுக்காக ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறாரா? அந்த பரம ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஆமேன். நீங்கள நானோ, ஆமேன், ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தை அடையணுன்றதுக்காக கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். அங்கே கடைசியாக சொல்லப்பட்டிருக்க, அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக தேவபிள்ளையில் ஆண்டவர்களை காப்பாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக என்ன தீமை இருக்குது, இங்கே சொல்லப்பட்ட எல்லா தீமையும் நின்றோம். மனுஷரால் வர தீமையாக இருக்கா, ஒருவேளை பிசாசுனால் வர தீமையாக இருக்கா, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் தீமையாக இருக்கா, தேவபிள்ளையில் உங்கள் சரீரத்தை கெடுக்கிற தீமையாக இருக்கா, உங்கள் சிந்தையை கெடுக்கிற தீமையாக இருக்கா, உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற தீமையாக இருக்கா, உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கிற தீமையாக இருக்கு. எப்படிப்பட்ட தீமைகள் வந்தாலும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் என்று சங்கீதம் 121 வாசிக்கிறோம்மா. தேவபிள்ளையில் அவர் எல்லா தீங்குக்கும் நம்மளை விளக்கி காக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய காரியம் மாத்திரமில்லை, எல்லாவற்றுக்கும் மேலே அங்கே சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ராமேன், நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க, அவருடைய மறைவில் இருக்கிறீங்க, அவருடைய கண்களின் வெடிப்பில் வச்சு அவர் கரத்தால் அவங்களை மூடி இருக்கிறார். ராமேன், ஒரு சத்திரம் உங்களை தொட முடியாது, ஒரு மனுஷன் உங்கள் மேலே கைப்படவே முடியாது. தேவப்பிள்ளையில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க. ஆமேன். சங்கீதலின் புஸ்தகம் 16:1 கூட வாசிப்பீங்கன்னா அங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். தேவனே, என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமேன். தேவனே, என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கேன். தாவீது பாருங்க, எப்படியாப்பட்ட அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். தேவனே, என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன்ப்பா. நீங்களே, நான் அவரை தானே நம்பியிருக்கிறோம். தேவப்பிள்ளையில் ஆண்டவனை எப்பத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறாரா? சங்கீதம் 139:13 வாசிப்பீங்கன்னா ஆண்டவன் நம்மளை எப்பத்திலிருந்து அவர் காப்பாற்றுகிறார். எவ்வளவு அற்புதமா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஆமென். என் தாயின் கர்ப்பத்தில் நீர் என்னை காப்பாற்றினீரா? எப்போ கரு உண்டாச்சோ தேவப்பிள்ளையில் அந்த நிமிஷம் முதற்கொண்டு ஆண்டவர்களை பாதுகாக்கிறவர்கள். எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஆமே. அது பாதுகாத்து நம்மளை பிரசவிக்க பண்ணி உலகத்துக்கு கொண்டு வந்து நம்ம வளர்த்து ஆளாக்கி இத்தனை ஆண்டுகள் நடத்தி கொண்டு வருகிறாரே. அது மாத்திரம் இல்லாமல் அவர் கடைசி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வரையிலும் அவர் நமக்கு பாதுகாக்கலாம் இருக்கிறார். அதனால் நீங்கள் தைரியமாக போங்க. ஒரு சத்துரு உங்களை கைப்பட முடியாது, ஒரு தீங்கும் உங்களை தொட முடியாது. ஆண்டவர்களை பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் மரண பரியந்தங்களை நடத்த பாதுகாக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில், அந்த தைரியத்தில் இருங்க. ஒரு சத்துரு உங்கள் மேலே கைப்பட முடியாது, ஒரு மனுஷன் உங்கள் மேலே கைப்பட முடியாது. கர்த்தரே, உங்களுக்கு அவர் முன்னும் பின்னுமாய் பாதுகாப்பாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம சுபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஐசோத்திரப்பா, நீர் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கு, நீர் எங்களை ரட்சிக்கிற ஆண்டவராக இருக்கிற ஆண்டவரே. அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்களும் பாதுகாப்பேன்னு சொன்னது போல அப்பா. ஆமேன். என்ற உலகத்தில் இருக்கிற நாட்களில் நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற அப்படியா சோத்திரம். எத்தனையோ விதமான தீமைகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் அப்பா, நீர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறபடியாலும் மக்கள் ஸ்தோத்திரம். உங்கள் பாதுகாப்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அண்டரே, யார் எப்படியப்பட்ட சூழ்நிலைக்காங்க தெரியல, அண்டை எல்லா தீங்குக்கும் எங்களை விளக்கி காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜபம் கிளம்புதாவே. ஆமே. அவர் பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.